ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெனிட்டாஸ் ஃபுட் புக். இன்றைக்கி நாம் கோதுமை புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த புட்டு செய்கிறதுக்கு பொடி வறுக்க வேண்டாம், தண்ணி சேர்க்க வேண்டாம், கறி எதுவும் இல்லாமல் தனியாகவே இதை சாப்பிட முடியும். எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான புட்டு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1.5 கப் கோதுமை மாவு எடுக்கலாம். இந்த புட்டு செய்யறதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு நேந்திரம் பழம். நேந்திரம் பழம் எடுக்கும்போது கவனிக்க வேண்டியது, இது நல்லா பழுத்திருக்க கூடாது. இனி இந்த பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கலாம். ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் கட் செய்து வச்சிருக்கிற பழத்திலிருந்து 3 அல்லது 4 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதில் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணலாம். மூன்று அல்லது 4 பீஸ் பழம் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் தேங்காயையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மீதி இருக்கக்கூடிய கோதுமை மாவையும் இதில் சேர்க்கலாம். மீதி இருக்கக்கூடிய பழத்தையும் இதில் ஆட் பண்ணலாம். இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்க்கலாம். புட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இனி இதை பல்ஸ் செய்து எடுக்கலாம். இதுபோல் பல்ஸ் செய்து எடுத்திருக்கிறேன். இதுதான் மாவோட கரெக்ட் பதம். இந்த மிக்ஸை வேற ஒரு பவுலில் மாற்றலாம். இதை நல்லா மிக்ஸ் செய்து கொடுக்கலாம். பல்ஸ் செய்த மாவு குழஞ்சது போல் கட்டி கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டு பல்ஸ் செய்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பதம் எப்படி செக் பண்ணுறதுன்னா, மாவை இப்படி கையில் எடுத்து ப்ரெஸ் செய்தால் இந்த மாதிரி பிடிக்க முடியும். மாவை பொடிச்சா இந்த மாதிரி பொடிஞ்சு போகும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. பழம் வச்சு மட்டும்தான் நனைச்செடுத்துருக்குறோம். இனி இதை குழலில் வச்சுட்டு வேக வைக்கலாம். கோதுமை புட்டு ஆனதுனால இதை 5 நிமிஷம் ஆவியில் வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு தேங்காய் வைக்கலாம். அடுத்து பழம் வைத்து மிக்ஸ் செய்து வச்சிருக்கிற மாவு கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய், அடுத்து மாவு. இந்த மாதிரி
ஆட் பண்ணிட்டு ஆவியில 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஆவியில் வேக வச்சுட்டு வரலாம். புட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. புட்டை பிளேட்டில் மாட்டலாம். நீங்கள் எல்லாரும் இந்த புட்டை ஒரு தடவை செய்து பாருங்கள். எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த புட்டு சாஃப்டாகவே இருக்கும். இந்த புட்டை சாப்பிடுறதுக்கு எந்த கறியும் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், பெனிட்டாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.